ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரச்சனா ஆரி ஒர்க் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டோனை சுற்றி நம்ம எப்படி சுகர் பீட் கொடுக்கறது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டோனில் மேலே ஒரு ஓட்டையும் கீழே ஒரு ஓட்டையும் இருக்குது, நம்ம அதையும் தச்சுக்கலாம். இல்லை லைட்டாக நான் கம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், ஏன்னா ஸ்டோன் அங்கிட்டு இங்கிட்டு விலகாமல் இருக்கணுங்கிறக்காண்டி. ஆரம்பத்தில் தைக்கிறவங்க கொஞ்சம் கம் ஒட்டிக்கிட்டு அதை காய வச்சுட்டு தைங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நம்ம போடுவோம்ல அதே மாதிரி தான், உள்ளேருந்து ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து வெளியே போட்டு இல்லை ஒரு லாக் போட்டு விட்ருங்க. லாக் போடாமல் போகாதீங்க, போட்டுட்டு அடுத்தது அதே மாதிரி கீழே அந்த நூலையை கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் கம்மு ஜாஸ்தியான உடனே இதாயிருது, கொஞ்சம் அதை பார்த்து கொஞ்சமாகவே வச்சுக்கோங்க. கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அது பக்கத்தில் ஒரு லாக் போட்டிருக்கேன். அப்புறம் இதை சுற்றி நம்ம எப்படி சுகர் பீட் கொடுக்குறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ திரும்ப நம்ம இந்த மேலே சென்டர் சென்டர்லேருந்து கீழேருந்து த்ரெட் எடுக்கும், எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு பீடாகவும் விடலாம், இல்லைனா ஒவ்வொரு பீடாகனும் விடுங்க. கொஞ்சம் இந்த பீட் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இப்படியே நெருக்கமாகவே கொடுத்துட்டு வாங்க. அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க, எவ்வளோக்குள்ள நெருக்கமாக வைக்க முடியுமோ வைங்க. இந்த இப்போ லாஸ்ட் மேலே வரும்போது இந்த இடத்துல கரெக்டாக பீடு வச்சு கரெக்டாக முடியுங்க. ஏன்னா அந்த ஸ்டோன் சைஸில் கோபி மாடலில் இருக்கா, இந்த கோபி மாடல்லே கரெக்டாக அழகாக வர்றாப்பில் இருக்கணும். அதனால தான் கரெக்டாக பீடை வரிசையாக வச்சுட்டு வந்தாலே வந்துடும். ஒவ்வொரு இதுக்கு பீடு முன்னையும் பின்னையும் இருக்கும், அப்போ நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். அது இங்கிட்டு வரும்போதே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறாப்பில் வச்சோம்னா இங்கே கரெக்டாக போய் நிற்கும். இப்போ இந்த இல்லை போட்டாச்சு, இல்லை லாஸ்ட்டு ஒரு எண்டு லாக் போட்டுற வேண்டியதான், போட்டாச்சு அவ்வளோதான். மேலே திறந்துள்ள விக்கியில் இழுத்து விட்டுக்கோங்க. இதுதான் ஸ்டோனில் சுகர் பீட் கொடுக்குற முறை. இந்த வீடியோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க.